ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது, நம்ம குழந்தைக்கு எந்த பாசத்துலேருந்து நம்ம சாலிட் ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னும், அந்த சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னும், முதல்ல நம்ம குழந்தைக்கு என்ன உணவு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், சாலிட் ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம குழந்தைக்கு எப்போ சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக 5 மாதம் முடிஞ்சிருக்கணும். 5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ குழந்தைக்கு வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி ஏன் சாலிட் ஃபுட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறீங்க. நம்ம குழந்தையுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் மெச்சூர்ட் ஆயிருக்காதுங்க. ஸோ 5 மாதம் அப்படிங்கும்போது குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போ அது சரியான காலமாக இருக்கும். அதனால் நீங்கள் 5 மாதம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 5 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஆரம்பிங்க. அண்டு நீங்கள் இப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. உங்கள் குழந்தைக்கு எப்போவுமே என்ன உணவு நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், முதல்ல கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும், உங்கள் குழந்தைக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 3 நாளைக்கு கொடுங்க, சரிங்களா. ஸோ அது உங்கள் குழந்தைக்கு ஒத்துக்குதான்னு தெரியணும். உங்கள் குழந்தைக்கு வந்து அலர்ஜியோ இல்லைன்னா டிசென்ட்ரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது அந்த உணவுனால தான், இது வந்து குழந்தைக்கு சேரலை, இதை நம்ம வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், சரிங்களா. ஸோ ஒரு உணவு நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ண புதுசாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிறக்கும், உங்கள் குழந்தைக்கு செட் ஆகிறக்கும் அது கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது வந்து ஒத்துக்காத சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு பளிச்சுன்னு அப்போவே தெரிஞ்சிடும். அண்ட் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி கொடுக்க போகும்போது 5வது மாதத்துலேயே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, 1 மாதத்துக்கு வரைக்கும் உங்கள் குழந்தைய 2 கால்களையும் நீட்டி உங்கள் குழந்தைய உங்கள் கால் மேலே படுக்க வச்சு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து ஸ்பூனில் ஊட்டி விடலாம், சரிங்களா. இப்போ வந்து 6 மாதத்துக்கு மேலான குழந்தை அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் சாலிட் ஃபுட் ஊட்டி பழக்கியிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த சமயத்தில் உங்கள் குழந்தைய உட்கார வச்சுக்கோங்க உங்கள் மடியில். இன்கேஸ் உங்கள் குழந்தைக்கு இன்னும் உட்கார தெரியலை அப்படின்னா உங்கள் மடியில் உட்கார வச்சுட்டு ஸ்பூன் வச்சு கொடுங்க, சரிங்களா. ஏன்னா சாலிட் ஃபுட் அப்படிங்கிறது வந்து உங்கள் குழந்தையுடைய தலை நேராக இருக்கணும். நம்மெல்லாம் எப்படி உட்கார்ந்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஸோ அப்போ தான் வந்து உணவு சட்டுன்னு வந்து வயிற்றில் இறங்கும். அந்த மாதிரி குழந்தை வந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது குழந்தைக்கு உணவு வயிற்றில் இறங்கிடும். அண்டு உங்கள் குழந்தைக்கு வந்து உப்பு கண்டிப்பாக போடவே கூடாது. உங்கள் குழந்தைக்கு 1 வயசு வரைக்கும் உப்போ சர்க்கரையோ சேர்க்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாக இல்லைன்னா வந்து ஃபார்முலா ஃபீட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதுலேயே வந்து அந்த சத்துக்கான சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. உங்கள் குழந்தைக்கு ஏன் உப்பு போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, 1 வயசு வரைக்கும் குழந்தைக்கு 1 நாளைக்கு கொடுக்க வேண்டிய உப்பே பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் தான். உங்களால் 1 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைக்கு ரொம்ப முக்கியமாக நாட்டு சர்க்கரை கூட கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கலாம். பட் குழந்தைக்கு 1 வயசு வரைக்கும் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தேன் முக்கியமான ஒன்று, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நான் என்னோடய இன்னொரு வீடியோவில் குழந்தைக்கு 1 வயசு வரைக்கும் பண்ணவே கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இது இவ்வளோ நாள் உங்கள் குழந்தை வந்து தாய்ப்பால் மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கான், ஃபார்முலா மில்க் தான் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, அடுத்து முதல்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ராகி கஞ்சி கொடுக்கலாம், சரிங்களா. கேழ்வரகு கஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, ஸோ ரொம்ப நல்லது. ஏன் இது வந்து கேழ்வரகு கஞ்சி முதல்ல கொடுக்கணும், நிறைய இருக்குது, ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது, சாதம் இருக்குது, அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். கேழ்வரகு அப்படிங்கிறது வந்துட்டு கால்சியமும் சரி ப்ரோட்டீனும் சரி ரொம்பவும் நிறைஞ்ச ஒரு உணவு. அண்ட் அதை நான் வந்து எப்படி குழந்தைக்கு வந்து முதல்ல கொடுக்கும்போது கேழ்வரகாக சாதாரணமாக அரைச்சி நம்ம கொடுக்க போகிறது கிடையாது, கேழ்வரகில் பால் எடுத்து தான் நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா. அது எப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம ஆப்பிள், அவகேடோ, மஞ்சள் பூசணிக்காய், வாழைப்பழம், சக்கரவள்ளி கிழங்கு,
இது எல்லாமே அடுத்தடுத்து கொடுக்க ஆரம்பிக்கலாமுங்க. இதெல்லாமே கொடுக்கும் முன்னாடி நல்லா வேக வச்சு குழந்தைக்கு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மசிச்சோ இல்லைன்னா மிக்சியில் போட்டு அடித்தோ பியூரே மாதிரி பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து கொடுக்கும்போது எந்த கட்டியும் இல்லாமல் குழந்தை நல்லா முழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த உணவெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது குழந்தைக்கு 7 மாதம் வந்திருக்கும். முதல் நாள் நைட்டு 8 இல்லைன்னா 10 உலர்ந்த திராட்சையை சுடுதண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஸோ காலையில் அந்த சுடுதண்ணி கூட அந்த திராட்சையும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டு அந்த தண்ணி மட்டும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுக்கடுத்து உங்கள் குழந்தைக்கு பச்சை பட்டாணியை வேக வச்சு கிரைண்ட் பண்ணி அதையும் பியூரேவாக கொடுக்கலாங்க. ஸோ இதெல்லாமே எப்படி பியூரேவாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோவாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.